ஹாய் ஹலோ, வெல்கம் டு எல்லா ரீம்ஸ். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி, முந்திரி கொத்து. இந்த முந்திரி கொத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுச்சக்கரை, தேங்காய், எள், பாசிப்பயிர் மாவு, அரிசி மாவு, இவ்வளோ தான். சிம்பிளான மெத்தட். ஸோ ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு பக்கம் நான் சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பண்டை வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, அதனால் தேங்காய் போடுற தேங்காய் வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். தேங்காய் வதக்கி வச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா, எள், ஒரு 50 கிராம் இந்த பண்டத்துக்கு தேவையான எள்ளையும் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் இதுதான் பாசிப்பயிர் மாவுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாசிப்பயிர் மாவையும் எடுத்து சலித்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சலித்த மாவு, எள், தேங்காய் இது மூணையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சக்கரைப்பாகு, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணுறதோட என்ன ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன், சக்கரைப்பாகு. ஓகே, சக்கரைப்பாகு ஊற்றிடலாமா? ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹீட்டோடு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நிறையாவே ஃபஸ்ட்டு ஊற்றிட வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது எல்லாம் பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன பாலாக போட்டால் தான் அந்த முந்திரி கொத்து பார்க்கவும் எண்ணெயில் பொரிச்செடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி அரிசி மாவும் கொஞ்சோண்டு மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் எண்ணெயும் காய வச்சுட்டேன். ஸோ இந்த தோசை மாவு பக்குவத்துக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த முந்திரி கொத்து அப்படிங்கனாலே மூணு பாலாக சேர்த்து தான் நம்ம போட போகிறோம். ஒரு பாலாக போட முடியாது, போடனா போடலாம். ஆனால் அந்த பேரே முந்திரி கொத்து அப்படின்னாலே இந்த மாதிரி மூணு பாலாகவே போடுறது தான் முந்திரி கொத்து. ஸோ அது ஃபேமஸுங்கிறனால இந்த முந்திரி கொத்தை நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாவு பதத்தில் கரைச்சி வச்சுருக்கிறதுல இந்த முந்திரி கொத்தில் மூணு உருண்டையெல்லாம் எடுத்து இப்போ முக்கி மாவில் முக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். சிம்பிள் வேலை, ஈஸியான ஸ்நாக்ஸு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னாலே குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்குது பாசிப்பயிர் மாவு. நீங்களும் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், பொறிச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? கொஞ்சம் இந்த மாவு வடித்து போட்டோம்னா அந்த சின்ன சின்ன இதுவும் போகாது. ஸோ மாவில் மூணு பாலாக முக்கி மாவில் முக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோம். ஓரளவு போட்டு முடித்தாச்சு, எல்லாம் ஃபஸ்ட்டு அளவு போட்டாச்சு. இதை அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் அப்படியே பரட்டி விட்டால் தான் பின்னாடியும் நல்லா வெந்திருக்கும். ஸோ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், நல்ல சுவையான முந்திரி கொத்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ஈஸியான மெத்தட் தான் பார்த்தீங்களா, நீங்களே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாமே கையில் இருக்கும்போது நம்ம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.